அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முக்கியமான ஒரு லைஃப்பில் நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கணும்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல். இந்த டிஜிட்டல் லைஃப்பில் வந்து நம்ம ஒர்க்கு மட்டும் நம்ம வந்து டிஜிட்டலாக மாற்றிக்கிறது கிடையாது, நம்ம சாப்பிட்ற உணவுலையும் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கிட்டே வரோம். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம லைஃப்பில் வந்து பர்கர் அப்படிங்கிற ஒரு நேம் வந்து தெரியாமல் யாருமே கிடையாது. அந்தளவுக்கு வந்து பர்கர் மேலே ரொம்ப விருப்பப்பட்டு ரொம்ப குழந்தைங்கள்லேருந்து பெரிய முறைக்கு பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒரு உணவாகவே ஒரு நேரம் உணவு கூட வந்து எடுத்துக்கிற அளவுக்கு வந்து பர்கர் வந்து ஃபேமஸ் ஆகிப்போச்சு. ஏன்னா இப்போ இருக்கிற நம்ம எல்லா சென்ட்ரல்களையும் எல்லா சிட்டிஸ்லையும் வந்து பர்கர் வந்து சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு வந்து பர்கர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சின்னு சொல்லலாம். பட் இந்த பர்கர் வந்து நம்ம இந்த நார்மலாகவே நம்ம உணவில் எடுத்துக்கலாமா, நம்ம அதிகமாக வந்து சாப்பிட்டா நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எங்களோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அதிகமான பர்கர்ஸ் வந்து நம்ம சாப்பிடும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமான கலோரி, அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொழுப்பு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா சோடியம் வந்து இருக்கிறதுனால நமக்கு வந்து நிறையா வந்து பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால தான் வந்து நம்ம பர்கர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பர்கர் வந்து அதிகமாக சாப்பிட்றத நிறுத்தணும். முக்கியமாக வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் வாங்கி தரத ஸ்டாப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு ஹேம்பர்கில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கலோரி கொழுப்பு கார்போஹைட்ரேட் சர்க்கரை சோடியம் சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயம் வந்து அதில் இருக்குது. பட் இது நீங்கள் வந்து நீங்கள் பர்கர் நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சர்க்கரையின் அளவு வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம இன்சுலின் சுரப்பதற்கான அந்த இது வந்து பார்த்திங்கன்னா உடல் வந்து பிரப்பிக்குது. ஸோ அதனால் வந்து அதிகமான இன்சுலின் கறந்து நம்ம அடுத்த சில மணி நேரத்தில் வந்து நம்ம அதிகமாக வச்சுக்கிறாங்க. ஸோ இதனால் நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வருது. இதனால் முக்கியமாக பார்த்திங்கன்னா நீரிழிவு நோய் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நம்ம அதாவது பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் வந்து அதிக கலோரி கொண்ட உணவை நம்ம சாப்பிட்றதுனால உடலில் உள்ள செல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழுத்தம் ஏற்படுது. அந்த செல்களையும் பிரச்சனை ஏற்பட்டு நமக்கு வந்து உடல் அழுத்தம் வந்து ஏற்படுது. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு பர்கரில் வந்து நம்ம இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது இப்போ இது மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது அதிகமாக கொழுப்பு இருக்கிற உணவு வந்து நம்ம எப்பவுமே நார்மலாக எடுத்துக்கூடாது. கொழுப்பு இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அங்கங்கே நமக்கு வந்து அடைப்புகள் ஏற்படும். இதனால் வந்து நமக்கு நிறைய பிரச்சனைகள் உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் பர்கர்ஸ் வந்து இப்போ குழந்தைங்களாம் வாரத்தில் 2-3 டைம் வாங்கி வாங்கி பர்கர் சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பர்கர் வந்து கம்மி பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதாவது பார்த்திங்கன்னா சுத்தமான ரத்தத்தை வந்து நம்ம எடுத்து செல்லும் தமிழ்கள் வந்து பாதிக்கப்படுவதாலும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ்கள் விரிவடையும் தன்மையை இழக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டம் வந்து பாதிக்கப்படுவதால் நமக்கு பிரச்சனைகளாகவும் ரத்த பிரச்சனை ஏற்படுத்தினாவே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹார்ட் பிரச்சனை ஏற்படும். அதனால் நம்மளுக்கு சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் பர்கர் வந்து நீங்கள் அதிகமாக சாப்பிட்றத கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிங்க. முடிக்கமாக வந்து குழந்தைங்களுக்கு வாங்கி தரதை ஸ்டாப் பண்ணிங்க. அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் குறைச்சிட்டு நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஏதாவது ஒரு பிரெட் டோஸ்ட்டு சாண்ட்விச் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு அது கொஞ்சம் நல்லது. முடிஞ்ச அளவுக்கு வந்து கடையில் வாங்கி சாப்பிட்றத கம்மி பண்ணிக்கங்க. நான் மீண்டும் சந்திக்கிற அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.